ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பரேன்ஸ் அண்ட் கிளான்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெம்பரேன்ஸ்னால் எபிதீலியல் டிஷ்யூ, அப்புறம் எபிதீலியல் டிஷ்யூவை சப்போர்ட் பண்ணுற கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய சீட்ஸு. இதோடைய மெயின் மெம்பரேன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, மியூக்கஸ் மெம்பரேன், சீரஸ் மெம்பரேன், அப்புறம் சைனோவியல் மெம்பரேன். இதில் மியூக்கஸ் மெம்பரேனை பற்றி பார்ப்போம். மியூக்கஸ் மெம்பரேனில் வந்து எபிதீலியல் செல்ஸ் இருக்கும். அந்த எபிதீலியல் செல்ஸ் வந்து ஒரு செக்ரீஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த செக்ரீஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ். அந்த மியூக்கஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சளி தான். இது வந்து ஸ்லிம்மி டினேசியஸ் ஃப்ளூயிடாக இருக்குது, அதாவது மெல்லிய உறுதியான ஃப்ளூயிடாக இருக்குது. இப்போ வந்து ஒரு செல்லில் வந்து மியூக்கஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த செல்லுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோப்லெட் ஆர் ஃப்ளாஸ்க் ஷேப்டாக இருக்கும். இப்படி ஒரு செல்லில் மியூக்கஸ் ஃபில் ஆகிருந்துச்சுன்னா அந்த செல்ஸை வந்து கோப்லெட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்கன்ஸ் வந்து மியூக்கஸ் மெம்பரினால் லைன்டப் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஆர்கன் வந்து மாய்ஸ்டு ஸ்லிப்பரி சர்ஃபேஸாக இருக்கும், அதாவது ஈரப்பதமான வளர்க்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். மியூக்கஸ் மெம்பரேன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ஆஃப் அலிமெண்ட்ரி ட்ராக்டு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் ஜெனிட்டோ யூரினரி ட்ராக்ட், இங்கெல்லாம் மாய்ஸ்டாக இருக்கும். இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூக்கஸ் மெம்பரேன் செக்ரீட் பண்ணுற மியூக்கஸ், அதாவது நம்மளுடைய சளி வந்து அது லைனிங் பண்ணுற மெம்பரேனை வந்து மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் இன்ஜுரியிலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஹீல் பண்ணுறப்ப அழுக்கு தூசி எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்ஹீல் பண்ணுவோம். நம்ம அப்படி இன்ஹீல் பண்ணுற அழுக்கு தூசி தான்னா மியூக்கஸ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ப்யூர் ஏரை மட்டும் ஆல்வியூலி ஆஃப் தி லங்க்கு சென்ட் பண்ணுது. அடுத்து சீரஸ் மெம்பரேனை பற்றி பார்ப்போம். சீரஸ் மெம்பரேனோட அதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரோஸா. இது வந்து சீரஸ் வாட்ரி ஃப்ளூயிடை வந்து செக்ரீட் பண்ணுது. இதில் வந்து டபுள் லேயர் ஆஃப் லூஸ் ஏர்லார் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இருக்குது. அது வந்து சிம்பிள் ஸ்காமஸ் எபிதீலியமால் லைன்டப் ஆகிருக்கு. அதில் ஒரு லேயர் என்னான்னு பார்த்தீங்கன்னா பரேட்டல் லேயர், இது வந்து கேவிட்டியை லைன்ஸ் பண்ணுது. அடுத்தது வந்து விசரல் லேயர், இது வந்து கேவிட்டிக்குள்ளே வந்து ஆர்கன்ஸை சரவுண்ட் பண்ணுது. இந்த டூ லேயர்ஸும் சீரஸ் ஃப்ளூயிடால் செப்பரேட் ஆகிருக்கு. இந்த சீரஸ் ஃப்ளூயிடு வந்து எபிதீலியமால் செக்ரீட்டட் ஆகுது. இதோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ப்ளியூரா வந்து தொராக்சிக் கேவிட்டியை வந்து லைனிங் பண்ணுது, லங்ஸை வந்து சரவுண்டிங் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பெரிகார்டியம் வந்து பெரிகார்டியல் கேவிட்டியை வந்து லைனிங் பண்ணுது, ஹார்ட்டை வந்து சரவுண்டிங் பண்ணுது. அடுத்து பெரிட்டோனியம், பெரிட்டோனியம் வந்து அப்டமினல் கேவிட்டியை வந்து லைனிங் பண்ணுது, அப்டமினல் ஆர்கன்ஸை வந்து சரவுண்டிங் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, சீரஸ் ஃப்ளூயிடு வந்து கேவிட்டிக்குள்ளே அதோடைய ஆர்கன்ஸை வந்து ஃப்ரீலி க்ளைடு பண்ண வைக்கிது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் டேமேஜ் கூட ஆகாமல். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஈச் ஹார்ட் பீட்ஸ் அப்பையும் நம்ம ஹார்ட் வந்து அதோடைய ஷேப்பையும் சைஸையும் சேஞ்ச் பண்ணுது. எதனால் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் டேமேஜிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. அந்த ஃப்ரிக்ஷன் டேமேஜ் எப்படி ப்ரிவெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பெரிகார்டியம் அப்புறம் சீரஸ் ஃப்ளூயிடால் தான். அடுத்து சினோவியல் மெம்பரேனை பற்றி பார்ப்போம். சினோவியல் மெம்பரேன் வந்து லேயர் ஆஃப் ஃபைன் ஃப்ளாட்டன்ட் எபிதீலியல் செல்ஸ் அண்ட் டெலிகேட் கனெக்டிவ் டிஷ்யூவால் மேடப் ஆகிருக்கு. இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ஆஃப் ஜாயிண்ட் கேவிட்டிஸ் அண்ட் சரௌண்டிங் ஆஃப் டென்டன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஜாயிண்ட்டு. இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, சினோவியல் ஜாயிண்ட் வந்து சினோவியல் ஃப்ளூயிடை வந்து செக்ரீட் பண்ணுது. அந்த சினோவியல் ஃப்ளூயிடு வந்து கிளியர் ஸ்டிக்கி ஆயிலியாக இருக்குது. அது வந்து கிளியர் ஸ்டிக்கி ஆயிலியாக இருக்கனால ஜாயின்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கிளான்ஸை பற்றி பார்ப்போம். குரூப் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ் வந்து செக்ரீஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கிளான்ஸ் அப்படின்வோம். கிளான்ஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, எண்டோக்ரைன் கிளாண்ட், எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அது செக்ரீட் பண்ணுற சப்ஸ்டன்ஸை வந்து டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் வந்து சர்க்குலேட் பண்ணும். இந்த கிளான்ஸ் வந்து அதோடைய ப்ராடக்ட்ஸை வந்து பேசல் லேமினா மூலியமாக பிளட் ஸ்ட்ரீமில் செக்ரீட் பண்ணும். பேசல் லேமினா வந்து ஒரு லேயர், அது வந்து அரவுண்ட் தி கிளான்ஸாக இருக்கும். இது வந்து பிளட் வெசல்ஸோட அட்டாச் ஆகியிருக்கும். பினியல் கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்ட் கிளாண்ட் அண்ட் டூ அட்ரினல் கிளாண்ட்ஸ் வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்.
அடுத்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸை பற்றி பார்ப்போம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் வந்து அதோடைய ப்ராடக்டை வந்து டக்டு மூலியமாக செக்ரீட் பண்ணும். டக்டு மூலியமாக அவுட்டர் தி பாடி சர்ஃபேஸும் செக்ரீட் பண்ணும், இன்னர் தி பாடி சர்ஃபேஸும் செக்ரீட் பண்ணும். இது வந்து 3 குரூப்ஸாக டிவைட் ஆகுது. அப்போக்ரைன் கிளாண்ட், ஹோலோக்ரைன் கிளாண்ட், மீரோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு 3 குரூப்ஸாக டிவைட் ஆகுது. அப்போக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து மெமரி கிளாண்ட், ஸ்வெட் கிளாண்ட் வரும். ஹோலோக்ரைன் கிளாண்டில் வந்து செபேசியஸ் கிளாண்ட் வரும். மீரோக்ரைன் கிளாண்டில் வந்து மியூக்கஸ் அண்ட் சீரஸ் கிளாண்ட்ஸ், சலைவரி கிளாண்ட், டியர் கிளாண்ட் அண்ட் இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் இதெல்லாம் வரும். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஷார்ட் நோட் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.